சைராம், எல்லாருக்கும் தேர்ஸ்டே அன்னைக்கு இனிய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் தேர்ஸ்டே அப்படின்னு வரும்போது ஒரு தீபாவளி பொங்கல் இது மாதிரி செலிப்ரேட் பண்ணக்கூடிய டே மாதிரி மனசில் வந்துட்டு போகுது. அந்த அளவுக்கு வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரமும் நம்மளை ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை சாய்பா பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளும் ஒவ்வொரு நிமிஷமும் சாய்பாவை தான் வேண்டிகிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த தேர்ஸ்டேன்றது வருஷத்தில் நமக்கெல்லாம் ஒரு பர்த்டே, ஆனால் சாய்பாவுக்கு மட்டும் மாதத்தில் நாலு பர்த்டே, அதாவது ஒவ்வொரு வாரமும் அந்த ஒரு செலிப்ரேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நாளில் நமக்கு எல்லாமே சாய்பா அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம லைஃப்பை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம், அப்பப்போ லட்சியத்தை பற்றியும் பேசிகிட்ருக்கோம், சில இடத்துல தீர்மானங்களை பற்றியும் பேசிகிட்ருக்கோம். எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குது அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா சாய்பா ஒவ்வொருத்தங்களையும் நல்வழிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, மனசை நல்லா பக்குவப்படுத்திகிட்டு இருக்காங்க. மனசு பக்குவம் அடைஞ்சிட்டா வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனை இல்லை. அந்த பக்குவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அனுபவிச்சிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், நிறைய கமெண்ட்ஸ், நிறைய மெயிலில் நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டான மெசேஜஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஆனாலும் நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் தூரம். ஏன்னா இந்த பிறவி இதோட முடிய போகிறது இல்லை, அது கன்ஃபார்மாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் பல பிறவிகள் நம்ம எடுக்கணும். அந்த எல்லா பிறவியிலையும் மாறாத ஒருத்தர் யாருன்னா அது நம்ம சாய்பா மட்டும்தான். வேறு எந்த உறவு முறைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நிரந்தரமான ஒரு அன்பு கொண்ட பாசம் மிக்க ஒரு மனுஷன் யாருன்னா சாய்பா தான். நம்ம எந்த அளவுக்கு பிடிவாதமாக அவரோட பாதத்தை பிடிச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு வரக்கூடிய எந்த ஜென்மத்திலையும் மறக்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இப்போது நடந்துட்டுருக்கிறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே நம்ம வாழ்க்கை அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்முடைய கர்மாக்கள் எந்த அளவில் நம்ம செஞ்சுருக்கோம், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிறவிகளை எவ்வளோ பாவங்களை செஞ்சுருக்கோன்றத கண்ணு முன்னாடி உணர்த்துறது தான் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த பிரச்சனைகளை கடந்தால் தான் நம்முடைய கர்மாக்களை கடக்க முடியும். கர்மாக்கள் போனாதான் நம்முடைய பாவங்கள் போகும், பாவங்கள் போனாதான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகும். புதுசாக கடன் வாங்கிக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும், மனசு நிம்மதி இல்லாமல் போகும். கடனை அடைச்சிக்கிட்டே வர வர வருமானம் பெருகிச்சுன்னா என்ன ஆகும், சந்தோஷம் பெருகும். அப்போ சந்தோஷத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஈஸியாக தீர்த்திடலாம். ஏன்னா சந்தோஷம் அப்படின்றது ஒரு பெரிய மருந்து. அந்த மருந்தை டெய்லியும் ஒரு விட்டமின் டேப்லெட் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எனர்ஜெட்டிக் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 50-60 வயசை தாண்டி இருக்கிறவங்க மெடிசன் மூலமாக தான் உயிர் வாழக்கூடிய நிலைமை. சுகர் பிபி இது மாதிரியான விஷயங்களை சொல்கிறேன். சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒரு நாளைக்கு 10-12 மாத்திரை போட்டுக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி. அதை தாண்டி பிபி தாண்டி டென்ஷனுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் மூட்டு வலி, கை வலி, கால் வலி, இது மாதிரி சில சில விஷயங்கள் மருந்தால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கமோ அதே மாதிரி நம்மளுடைய பாவங்கள் குறைய குறைய சந்தோஷம் அதிகமாக, அமைதி அதிகமாக, நம்மளுடைய வாழ்க்கை முறையும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையில் நிச்சயமாக ஏற்படுத்த தான் போகுது. அதை நம்ம எல்லாரும் பார்க்க தான் போகிறோம், அனுபவிக்க தான் போகிறோம். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே பெருசு இல்லைன்னு நினச்சிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் தாங்கக்கூடிய சக்தியை தான் க
கடவுள் கொடுத்துருக்காரு அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய சக்தியை. அதனால் கடவுளுக்கு தெரியாதது அப்படின்றது எதுவுமே இல்லை. உங்களுடைய எல்லா புலம்பல்களும் எல்லா தேவைகளும் எல்லா சந்தோஷமும் எல்லா நிம்மதியும் உங்களை தாண்டி எந்த மனுஷனுக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. அது சாயப்பா தவிர இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இன்னொருத்தவங்களை கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். அந்த இன்னொருத்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்றது உங்களை நீங்களே கேள்வியை கேட்டுக்கோங்க. கேள்விகள் நமக்குள்ளே கேட்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம். அடுத்தவங்களை கேள்விகள் கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் தோக்குறோம். ஏன்னா நம்மளுடைய விஷயங்களை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கேள்வி கேட்கறதுக்கு இந்த பிறவி பத்தாது. ஆனால் அடுத்தவங்க கிட்ட நம்ம கேட்டு 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 இந்த பிறவியையும் நம்ம வீணடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் அதை பண்ணலை, ஏன் இதை பண்ணலை, நான் எவ்வளோ நம்பினேன், என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, இப்படி தான் நம்ம அடுத்தவங்கள பார்த்தே கேள்வி கேட்டுட்ருக்கோம். நம்ம நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் நம்மளை ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகுதுன்றத மறந்துடாதீங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, ஆனால் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கிடைக்கும்னு நம்புங்க. உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எல்லா கேள்விகளும் உங்களுக்குள்ளேயே இருக்குது. அதுக்குண்டான எல்லா பதிலும் சாயப்பா உங்ககிட்டே சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸாம்ஸ் போகிறீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை நீங்கள் இருக்கீங்கன்னா, அந்த ஸ்டாண்டர்டுக்கு உண்டான அந்த நீங்கள் என்ன படித்தீங்களோ, அந்த புக்கில் என்ன இருக்குதோ, அதனுடைய ரிலேட்டடாக தானே க்வெஸ்சன்ஸ் வரும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th எக்ஸாம் போகிறீங்க, திடீர்னு வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸை வந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா தெரியாது உங்களுக்கு. அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் தெரியும். நம்ம வந்து ப்ளஸ் டூ தான் படிச்சுட்ருக்கோம். அப்போ ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த சப்ஜெக்டில் என்ன க்வெஸ்சன்ஸு கேட்டாலும் உங்களால் எழுத தெரியணும், அந்த பதில் உங்ககிட்ட இருக்குது, ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க. அப்போ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் கேள்விகளை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பதில் உங்களோட அனுபவத்தின் பேரில் சாயப்பா வந்து கொடுப்பாங்க. இந்த அனுபவம் வந்து இந்த ஜென்மத்திலையும் இருக்கும், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்மத்திலையும் பதிவுகளாக இருக்கும். தங்கம் உரச உரசதா இன்னும் நல்லா ஷைனிங் கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே, வைரம் பட்டை தீட்டினா தான் வைரம், கல்லை செதுக்குனாதான் சிலையாகும். அப்போது நமக்கு நாமே இருக்கக்கூடிய பதிவுகளை அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம தேட ஆரம்பித்தாதான் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் அதுக்குள்ளே கிடக்கும். அப்போ நம்ம எதுக்காக இன்னொருத்தவங்களை தேடி போகணும்? என்னுடைய எதிர்காலம் யாரோ ஒருத்தவங்க குறி சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே போங்க நடக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, நம்ம கேட்டிருக்கோம். நானும் என்னையும் சின்ன வயசில் கூப்பிட்டு போனாங்க அங்கே இங்கே அது இதுன்னு சொல்லி. ஆனால் எனக்கு சொன்னது ஒன்று, நடந்துட்டு இருக்கிறது ஒன்று. என்ன, ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்று அரசியல்வாதியாக நான் ஆகிடுவேன் அப்படின்னாங்க, இல்லைன்னா சினிமாவில் ஏதாவது ஒரு ஆக்டராக ஆகிடுவீங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த ரெண்டுமே நடக்கலை, அதை நான் விரும்பவும் இல்லை. நான் லைக் பண்ணது பிஸ்னஸ் மேன். ஆனால் பிஸ்னஸ் மேனாக ஆகும் அப்படின்னு ஒருத்தவங்க கூட சொல்லலை. எங்கெங்கோ போனாங்க, இன்னும் ஓலை சுவடினாங்க, அங்கன்னாங்க, இங்கன்னாங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க, செஞ்சாங்க. கடைசியில் நானே முடிவு பண்ணிட்டேன், தயவு செய்து எங்கேயும் கூப்பிட்டு போகாதீங்க. ஏன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜில் என்னை டெவலப் ஆக்கணும்னு நினச்சாங்க வீட்டில். ஆனால் நமக்கு என்ன பண்ண முடியும், சில இடத்துல சில அனுபவங்களை கற்றுக்கிட்டா தான் நம்ம மனசு பக்குவம் அடையும் அப்படின்றது கடவுளுடைய தீர்ப்பாக இருக்கலாம். அன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் வந்து ஊரை சுற்றின நாட்களாக இருக்கலாம், இல்லை நிறைய இழந்திருக்கலாம். அதெல்லாம் இழந்ததாலையும் ஊரை சுற்றினதாலையும் அன்னைக்கு பட்ட அவமானமும் தான் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த அனுபவமாக நிற்குது.
அப்போ அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்கும். என் லைஃப்பில் நான் நிறைய விஷயங்களை பார்த்தேன், நான் எதிர்பார்த்து ஒரு வாழ்க்கையை வாழுவேன், ஆனால் அந்த வாழ்க்கை அதான் கொடுக்குதான்னு பார்த்தா, நம்ம என்ன எதிர்பார்த்து ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோமோ எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை தான் இந்த கடவு இந்த வாழ்க்கையை கொடுக்கும். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நம்மளோட லட்சியத்தை தீர்மானிச்சுக்கிட்டு நம்ம அந்த சைடில் போகலாம். அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய கடமைகளை நல்லபடியாக செய்வோம், செஞ்சால் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு சின்ன மந்திரம் எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டேன் மனசில். அன்னைக்கு என்ன எதிர்பார்க்காம நான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேனோ இந்த நிமிஷம் வரைக்கும் எதையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய கடமையை தவிர என்னுடைய கடமையை நல்லபடியாக செய்யணும், என் கடமையை நல்லபடியாக செஞ்சாதான் அந்த நாளுக்கு உண்டான கர்மா குறையும் அப்படின்றத நான் திடமாக நம்பினேன். நம்மளோட ஆடியோஸில் முக்காவாசி 90% கூட வச்சுக்கலாமே கடமையை செய்யுங்கன்னு நான் சொல்லியிருப்பேனே தவிர எதுவுமே செய்யாதீங்க, பூஜை பண்ணிக்கிட்டே வீட்டில் உட்காந்துருங்க, இல்லை நல்ல ஜோசியரை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் போய் பாருங்கள், இல்லை கோயிலுக்கு போங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆடியோவில் நான் ஏதாவது ஒரு ஆடியோவில் நான் சொல்லியிருக்கேனா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம கடமையை செய்ய ஆரம்பித்த உடனே நம்மளோட பிரச்சனைகள் பாதியாக குறையுதுன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு சொல்லாத மக்களே இல்லை. இப்போ கூட ரீசெண்டான டேஸில் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த திசையை பார்த்து உட்காருங்க, இந்த திசையை பார்த்து உட்காந்தா தான் ஆஃபீஸில் சொல்கிறேன், இந்த திசையை பார்த்து உட்காந்தா தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும், கல்லாப்பட்டியில் காசு சேரும் அப்படின்னாங்க. அதாவது அவங்க எப்படி உட்கார சொல்கிறாங்கன்னா, கஸ்டமர் என்னோட முதுகை பார்க்குற மாதிரி, வாசல் எப்படி இருக்குதோ கஸ்டமர் நம்ம எப்படி வரவேற்கணும், நம்ம முதுகை பார்த்தா வரவேற்கணும். முதுகுக்கு கண்ணு இருக்குதா இல்லை கை தான் இருக்குதா வணக்கம் சொல்கிறதுக்கு? அப்போ கஸ்டமரை நம்ம நேராக வராருன்னா நம்மளை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். நம்ம விற்கிற பொருள் 1 ரூபாயோ இல்லை 1 லட்சமோ அது விஷயமே கிடையாது, மறு பேச்சு பேசாத அளவுக்கு கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வரணும், நம்ம உண்மையாக நடந்துக்கணும். அப்போ ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் த பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷனை முதுக காட்டினா இஸ் த வர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக மாறாதா? அப்போது இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அப்போது எது நம்ம வச்சுக்கணும் எது நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பகுத்தாய்வு உங்களுடைய கேள்விகளில் பதிலும் அடங்கியிருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கும் மற்றவங்களுக்கும் வசதியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். நமக்கு மட்டும் வசதி வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு வசதி குறைவாக இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு. இல்லை அவங்களுக்கு வசதியாக இருந்து நம்ம அந்த வசதி ஏற்படுத்திக்கிறோன்னா அதுவும் வேஸ்ட். ஏன்னா நீங்கள் உங்களை உங்களுடைய பொருளாக பார்க்காதீங்க, உங்களுடைய ஆன்மாவுக்கு இந்த உடம்பு, நீங்கன்றது உடலா மனமா இல்லை மூளையா? இது ஒரு பெரிய ஸ்டோரி, இது நம்ம பேச வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. அதுக்கு உண்டானது ஒரு காலத்தில் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். இப்போ நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நம்ம பிரச்சனையை எப்படி சாயப்பாவுடைய துணையில் ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயினான டாப்பிக்கே. அதனால் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வசதியாக, வசதினா என்ன, கார் பங்களா இல்லை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குங்க கோடி சுகம், அதில் கிடைக்கும் பாருங்கள் கோடி ஆசீர்வாதம், அதில் கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல் மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணிடவே வேண்டாம். இப்பெல்லாம் யாராவது தொடரான தோல்விகள் வந்துச்சுன்னா
அவங்களோட தைரியத்தையே இழந்துடுறாங்க. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தோல்வி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங் ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடனே வாழ்க்கையே போயிட்ட மாதிரியும் நம்ம வாழவே தகுதி இல்லாத ஒரு மனுஷங்க மாதிரியும் நமக்கு நாமே வந்து சீல் வச்சுக்கிறோம். நமக்கு நாமே சீல் வச்சுக்கிட்டோன்னா எப்படி அதை ஓப்பன் பண்ணி வெளில வர முடியும்? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் சாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சாயப்பா நம்ம உடம்பு ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் உங்ககிட்ட உயிர் இருந்துச்சுன்னா இன்னமும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. அதற்கு உண்டான முயற்சிகளை கையில் எடுங்க. முயற்சிகளை கம்மி பண்ணும்போது நம்பிக்கை குறையுது. நம்பிக்கை குறையும் போது வாழ்க்கையில் விரக்தி வந்துடுது. விரக்தி வந்துட்டால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் வாழ்க்கைய? அப்போ சாயப்பாவை எப்படி நம்ப முடியும்? அப்போது எந்த இடத்துலையோ நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த இடத்துல நீங்கள் இன்னமும் பூஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை முறையை டோட்டலாக மாற்றுங்க. நான் என்ன செய்வேன்னா, நம்ம ஆஃபீஸ் ரூமில் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவோம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா எனக்கு சேஞ்சாக இருக்கணும், சேஞ்ச் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் எனக்கு. அப்போ கூட சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்க, அப்போ கூட இப்போ நல்லா இருக்குதில்ல. நான் தான் சொல்லுவேன், 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி போட்டோமோ அப்படி தான் மறுபடியும் போட்டிருக்கோம். அப்போ மனசு மாற்றத்தை விரும்புது. நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சலிப்பு வந்துடுச்சு அப்படின்னா நமக்குள்ளே என்னென்னலாம் நம்ம வந்து மாற்ற முடியும். ஈவன் நம்ம தூங்குற கட்டில கூட மாற்றலாம், தப்பே இல்லை. நம்ம வீட்டில் வந்து பெட்ரூம்லேயோ இல்லை ஹால்லேயோ ஏதாவது அழகழகான வால்பேப்பர்ஸ் ஒட்டியிருப்போம், அதை எடுத்துகிட்டு வேறு வால்பேப்பர்ஸ் மாற்றுங்க. ஒரு டிவி இந்த பக்கம் இருக்குதா, உடனே அந்த பக்கம் திருப்பி வைங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, மனசு வந்து சலிச்சு போயிடும். நடாது, இதே வீடு, இதே கட்டிலு, இதே பீரோ, இதே டிவி, நம்ம மாற்ற முடியாது. எப்படி மாற்ற முடியும்? ஒவ்வொருத்தரும் வீடு மாற்ற முடியுமா? நம்மக்கிட்ட அந்தளவுக்கு கையில் காசு இருக்குதா? இல்லை. எல்லாருமே நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். ஒரு வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னா யோசிக்கும் போது தலையே சுத்தும். 1 மாதம் மெயின்டெனன்ஸ் பிடிப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணணும், ட்ராவலுக்கு அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கே கிட்டத்தட்ட அப்படி எப்படியும் பார்த்துன்னா குறைஞ்சது 30-40,000 எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதனால் நம்ம மாற்ற முடியாது, மாற்ற வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கிற பொருளை மாற்றி வைக்கும்போது அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. வீட்டை க்ளீன் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுற மாதிரி அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருந்து பாருங்களேன். ஆனால் மாற்றுங்க. ஆனால் ஒரு விஷயத்துக்காக மட்டும் மாற்றாதீங்க. இங்கே வச்சா தான் கல்லாப்பேட்டி நிறையும் அப்படின்ட்டுன்னு அது மாற்ற ஆரம்பிச்சுட்டுன்னா கடைசி வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருப்போம். நம்ம விருப்பப்பட்டு மாற்றணும். நம்ம வந்து வேறு எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக நம்ம மாற்றணும் அப்படின்னா அது டெஃபினட்டாக சொல்கிறேன், அது கை கொடுக்கவே கொடுக்காது. இப்போ கூட நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்க, பீரோ அந்த திசையில் வைக்காதீங்கப்பா அப்படின்னு. நான் எனக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை திசையில் தான் நான் வைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் இல்லைங்க வச்சு பார்க்கலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவேன். இல்லைன்னா நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. ஆனால் அதுக்கும் நம்ம ஆளுங்க விட மாட்டாங்க, நல்லா இருக்குது அப்போ இதை விட நல்லா இருக்கும்னுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 1008 கடன் இருக்கும், 1008 பிரச்சனைகள் இருக்கும். நம்ம கேட்க முடியுமா? கேட்டால் என்ன பண்ணுவாங்க? உனக்கெல்லாம் சொன்ன பாரு, என்ன எதாலையும் அடிச்சுக்கணும்னுவாங்க. அப்போ நம்ம தேவையில்லாத ஆர்குமெண்ட். எனக்கு அடிக்கடி தோணும், எப்பா நீ வந்து இவ்வளோ தூரம் சொல்கிற, முதல்ல உன் வீட்டில் உனக்கு எத்தனை பிரச்சனை, இப்போ தான் ஒரு காலத்தில் காலையில் கடங்காரன் கத்திட்டு போனான், நீ வந்து உன் வீட்டில் திசையெல்லாம் கரெக்டாக தானே வச்சுருக்கிற, ஏன் கடங்காரன் கத்துணும்? அப்போ என்ன அப்படின்னா யாருக்கும் எதுவும் புரியல. இடத்த இது இந்த வாஸ்து முறைப்படி இதை செஞ்சால் நல்லா இருக்கும்ன்றாங்க. ஆனால் வாஸ்துன்றது உடல் ஆரோக்கியத்துக்காக வச்சது. எந்த திசையில் காற்று வருமோ, காற்றுக்குன்னு ஒரு சில திசைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு சரியாக தெரியல. அது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அந்த திசையில் வீடு வாசல் ஜன்னல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா காற்று உள்ளே போகும். 2வது சூரிய ஒளி ஒரு வீட்டுக்குள்ளே படணும்.
அது பெட்ரூமாக இருக்கலாம், ஹாலாக இருக்கலாம், சூரிய ஒளி படுற மாதிரி நம்மளுடைய வீடு இருக்கணும். அந்த சூரிய ஒளின்றது மிகப்பெரிய ஒரு உயிர் உள்ள ஒரு ஆற்றலை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு காரணம் காற்றோட்டம் மிகுந்த பகுதி, சூரியன் வந்து போகிற பகுதி. ஆனால் இன்றைக்கெல்லாம் சூரியன் வந்து போகுதா, சூரியன் உதிக்குதாருன்னே தெரியாது. வெளியில் பார்த்தீங்கன்னா அனல் கொளுத்தும், ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருட்டாகவே இருக்கும். அக்னி நட்சத்திரத்தில் எப்படி சூரியன் அதிகமாக இருக்குதுன்னு தெரியாது, வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்போயும் டியூப்லைட்டை போட்டாலும் இருட்டாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு சுற்றிலும் வீடுங்க. அப்போது வாஸ்து அப்படின்றது கூட நம்மளாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆகிடுச்சு, ஒரு வியாபாரத்தன்மை ஆகிடுச்சு. அப்போ எல்லாமே வியாபாரத்தன்மை ஆகும்போது எப்படி நல்லது நடக்கும்? ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணுறாங்க, வாழ்க்கையை எப்படி ஆரம்பிப்பது, தொடர்ந்து தோல்விகளால் என்ன செய்வது, இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய், 2 நாள் கிளாஸ். எனக்கே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது, 2 டேஸ் கிளாஸ், சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்களாம், தொடர் தோல்விகள், கண்ணீரில் இருந்து எப்படி தப்பிப்பதுன்னு ஒருத்தர் வந்து பேசுவாராம். அதன்படி நிறைய வந்து நல்லது நடந்திருக்குது அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், 5000 தானே போனால் போகுதுன்னு சொல்லி, நம்ம இத்தனை வருஷங்களாக நம்மளால் மாற்ற முடியாததை அந்த 2 நாளில் ஒருத்தர் எப்படி மாற்றுவார், அப்போ நம்ம யோசிக்கணும். அங்கே என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம காதில் கேட்டது நம்ம வாயில் சொன்னது தான் கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லுவாங்க, அவ்வளோதான், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. இதுதான் நடக்குமே தவிர இதை தாண்டி வேறு எதுவுமே நடக்காது. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ நான் உங்ககிட்ட அன்பேசாயில் ஆடியோ நான் கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ்க்கு மேலே ஏதாவது தெரியாத ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கேன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பார்த்தா தெரியும், நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான், அதை நான் உங்களுக்கு மறுபடியும் ரீகால் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய வேலை. நமக்கு எல்லாமே தெரியும், தெரியாமலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒன்றும் தெரியல, அதான் நீங்கள் இப்படி வாடலைன்னு நான் யாரையும் சொன்னது கிடையாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு பூஸ்டப் பண்ண, நம்ம மறந்துட்டோம் சில விஷயங்களை, அதை ஞாபகப்படுத்துறது தான் எனக்கு வேலையாக சாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன், இன்னமும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கும் மைக் எடுக்கிறோம், என்னென்னமோ பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் தோணும். சில நேரத்தில் தோணுதுக்கப்புறம் நான் வீடியோ கமெண்ட்ஸ் பார்ப்போம், ஆஹா அதிகமாகலாம் உளரில்லை, கரெக்டாக தான் உளறி இருக்கோம், நம்ம நல்லா தான் பேசியிருக்கோம், சாய்ப்பாவே சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும். அதுதான் சாய்ப்பாட்ட தேங்க்ஸ் பண்ணுவேன், சாய்ப்பா என்னமோ அதிகமாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, தேவையில்லாதது பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கமெண்ட்ஸில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்னு பார்த்தா கமெண்ட்ஸில் எல்லாமே நல்ல கமெண்ட்ஸாக தான் இருக்கும். எதுவுமே வந்து இது வரைக்கும் சொல்கிறேன், 100 கமெண்ட்ஸ் வருதுன்னா ஒரு 10 கமெண்ட்ஸ் ஒரு ஏர்லியராக இருந்தது, சில அகெயின்ஸ்ட்லாம் இருந்தது, என்ன சாய்பா பற்றி மட்டும் பேசுங்க, எதுக்கு எதோ பேசுகிறீங்க, சாய்பா பற்றி என்ன பேச முடியும்னு அவங்ககிட்ட திருப்பி கேட்டதுக்கப்புறம் அவங்களும் மறுபடியும், இப்போயும் நான் 2-3 பேரை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி ஒரு மாதிரி பேசுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, ஆனால் அதை நான் ஃபீல்லாம் பண்ணலை. ஆனால் மறுபடியும் இப்போது ஒரு அன்பாக பண்பாக பேசுகிறாங்க. ஸோ அதுதான் சாய்பாவுடைய விஷயங்கள். அதனால் நமக்கு தெரியாததோ புரியாததோ எதுவுமே நம்ம சொல்லலை. இளையராஜா கூட ஒரு இடத்துல ஒரு சொல்லியிருப்பாங்க, இசைன்றது ஏற்கனவே போட்டது தான், அது அப்பப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மாற்றுறோமே தவிர ஒரே இசை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாட்டை ஒரே டியூனை பல பாட்டை பாடுவார். அப்போ தான் ஆச்சரியமாக இருக்குப்பா என்னடா இது அப்படின்னு, அது திறமை. அவர் வந்து நான் புது புது இசையாக போடுறேன்னு சொல்லலாம் சொல்லிக்கிட்டதே இல்லை. இசைன்றது எல்லாம் ஒன்று தான், 7 இசை, அதுக்கு மேலே இசையே இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் இது மாதிரியான ஆன்மீக கருத்துக்களும் ஏற்கனவே நமக்குட்டே நம்மக்கிட்டே இருந்தது தான், என்ன நீங்கள் நினச்சி பார்க்கல, நான் நினச்சி பார்க்குறேன், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை நம்ம கடைபிடிச்சோனாவே போதும், நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து வாழ்ந்துடலாம். எந்த இடத்துலையும்
நீங்கள் நம்ம வந்து எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிடாதீங்க. எப்பப்பெல்லாம் நீங்கள் கான்ஃபிடன்ஸ் குறையிறீங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா உட்காந்தோ இல்லை படுத்துக்கிட்டோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு கைத்தட்டி இருப்பாங்க. ஈவன் எல்கேஜி யூகேஜியில் படிக்கும்போது இருக்கக்கூடிய ஞாபகம் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. என்னோடய லைஃப்பில் நான் பண்ணாத குறும்பே கிடையாது. சில விஷயங்கள் எல்லாம் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அதாவது ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு படிக்கும்போது, என்ன நான் படித்தது தமிழ் மீடியம் தானே, ஒரு கிராமத்தில் தானே படித்தேன், அப்போல்லாம் நான் பண்ணாத குறும்பு உலகத்தில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து குறும்பு பண்ணேன்னு சொல்லுவாங்க என்னுடைய அத்தை. நான் எப்படிலாம் பேசுவேன்ற வரைக்கும் அவங்க சொல்லி காட்டுவாங்க. எனக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ வந்து அந்த ஊர் அந்த இடம், அப்போ நான் எப்படி பேசுவேன், இதெல்லாம் எனக்கு கற்பனை பண்ணி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படி பேசியிருப்பேன், நான் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பேன், எவ்வளோ அடி வாங்கியிருப்பேன், இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வரும். இதெல்லாம் ஏன் ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டால், நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட விஷயங்களும் கஷ்டப்பட்ட நொடிகளும் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது துக்கம்தான் கிடைக்கும். அப்போ சந்தோஷமாக இருந்தால், நிம்மதியாக இருந்தால், நம்பிக்கையோடு இருந்தால் தானே சாய்ப்பாக்கிட்டே நெருங்க முடியும். தொடர்ந்து தோல்விகள் வரும்போது நீங்கள் சாய்ப்பாட்ட ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடி உங்களால் நிம்மதியாக அவரை வந்து ப்ரே பண்ண முடியாது. இது வந்து உண்மை இல்லை, அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் மனசளவில் இருக்கக்கூடிய மாற்றம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சந்தோஷம் தந்திருக்குதோ, என்னென்னலாம் நம்பிக்கை இருக்கிற மாதிரி நிறைய பேர் நம்மளை சொல்லியிருக்காங்களோ, அது எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது அடுத்த ஒன் ஹவர் கழித்து உங்கள் செயல்களில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் உங்களை பெரிய அளவில் உண்டு பண்ணும். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நான் ரொம்ப டீப் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். சில பிரச்சனைகள், அதாவது நம்மளால சமாளிக்க முடியறதை என்னால் சமாளிக்க முடியும்னா நான் ஓகே, ஆனால் அடுத்தவங்களால தான் அதை சமாளித்து அவங்க மாறினாதான் எல்லாமே மாறும் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும். அப்போ நான் என்னை பற்றி யோசித்தேன். நான் தனியாக இருக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்த அப்படியே ரீகால் பண்ணும்போது, அதில் ஒரு துள்ளல், அதில் ஒரு நம்பிக்கை, அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிது. கிடைச்சதால என்னவோ தெரில, நான் கூட சொன்னேன் நேத்தோ முந்தா நேத்தோ, ஒரு ஆர்டர், எதிர்பார்க்காத ஒரு ஆர்டர் நமக்கு கிடைச்சிது. வித்தின் 5 மினிட்ஸ் அந்த டீலிங் முடிஞ்சதுன்னு சொன்னேன். அப்போது அந்த அன்னைக்கு நான் நினச்சேன், அந்த காலேஜ் படிக்கும்போது நான் என்ன பண்ணேன், அது நல்ல விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க, நல்ல விஷயங்கள். நான் காலேஜ் படிக்கும்போது செமினார்லாம் எடுத்தேன். தெரியுதோ தெரியலையோ எனக்கு சுத்தமாக எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது. எனக்கு காலேஜ் படிக்கும்போது இப்போயும்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எதோ இசுவாசு பீன் அவ்வளோதான், அதை பற்றி நான் வந்து இது பண்ணதே இல்லை. தேவை இருக்கிற அளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். நான் பேசுனா மற்றவங்களுக்கு புரியும், மற்றவங்க பேசுனா எனக்கு புரியும், இவ்வளோதான். அப்போது அது கூட புரியாது, ஆனால் என்ன பண்ணணும், செமினார் எடுக்கணும். அங்கே போய் நின்ன ஸ்டேஜில் அப்படின்னா பக்க 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 பக்கன்னு இருக்கும். சும்மா ஒரு 30 பேர் 40 பேர் தான், பெருசாக நிறைய கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது செகண்ட் அதெல்லாம் நினச்சி பார்த்தேன். ஒன்றுமே தெரியாமலே வெறும் கையிலேயே நல்ல முடம் போட்டோம். இப்போ ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தெரியுது நமக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கே தெரியாமல் வந்தது. அதே கான்ஃபிடென்ட்டை நீங்களும் கொண்டு வாங்க. நிறைய விஷயங்களை, என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்குதோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிங்க. உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் வேறு யார் அனலைஸ் பண்ணுவாங்க? எதுக்கு மற்றவங்களையே நோண்டிகிட்ருக்குறோம், மற்றவங்களையே கேள்விகள் கேட்டுட்ருக்கோம்? நம்மளை கேள்விகள் கேட்போம், சிந்திப்போம், வாழ்க்கையில் உயர்வோன்னு சொல்லி நைட்டு ஒரு நல்ல ஆடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். கரெக்டாக ஷார்ப்பாக 8 மணிக்கெல்லாம் டான்னு வந்துடும். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சில சாய்ராம்ஸ் வந்து, சாய்ராம்ஸ் சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். என்னடா அது சாய்ராம் சொல்கிறாங்கன்னு. என்னுடைய அக்கா தங்கச்சிகள் இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வேர்டு மெயில் பண்ணும்போது அண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக
போட்டுருங்க. ஒரு நாள் நீங்கள் ஆடியோவே கொடுக்கல, ரொம்ப ஃபீல் ஆச்சு, அட்லீஸ்ட் ரெண்டு மூணு நிமிஷமாவது கொடுங்க அப்படின்னாங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றியம்மா, ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் பண்ணால் அது மூணாவது ஆள் ஆகிடும், ஆனால் அதுக்கு என்ன வார்த்தை பண்ணுறது எனக்கு தெரியல. நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம், டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது சாய்ராம் சொல்லிட்டாவது நான் முடிச்சிடுறேன் நான். ஸோ நம்ம என்றைக்கும் அன்பாக சந்தோஷமாக இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுன்றது சாய்ப்பாக கொடுத்த உறவு, இந்த உறவில் பெரிய சந்தோஷமும் ஒரு புனிதமும் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். இதோட இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.